السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ قال موسى لفتاه لا أبره حتى أبلغ مجمع البحرين أو أمضي حقبا. فلما بلغ مجمع بينهما نسيا حوتهما فاتخذ سبيله في البحر سربا. அன்பான நேயர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, நேற்று தினம் நாம் சையதினா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் அவர்களை விழுங்கிய மீனை பற்றியும் நேற்று தினம் நாங்கள் பார்த்தோம். இன்றைய தினம் குர்ஆனில் அல்லாஹ் இன்னொரு நபியுடனும் இணைத்து ஒரு மீனை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். ஒரு நபியுடைய கிஸ்ஸா, ஒரு நபியுடைய சரித்திரனுடன் இணைத்து ஒரு மீனை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். அந்த சம்பவம் என்ன, அது எந்த நபியுடைய கிஸ்ஸா சம்பவம் என்பதை இன்றைய நச்சிந்தனை சம்பவத்தின் ஊடாக நாம் பார்க்க இருக்கிறோம். அன்பான நேயர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்துடன் இணைத்துத்தான் அல்லாஹ் இந்த மீனுடைய கிஸ்ஸாவை, மீனுடைய சம்பவத்தை அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். குர்ஆன்ல அல்லாஹ் சூரா கஹுஃப் என்ற கூடிய அத்தியாயத்தில், 18வது அத்தியாயம் 60வது வசனம் தொடக்கம் 82வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கிஸ்ஸாவை, சம்பவத்தை குர்ஆன் அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான். அதே போன்று இமாம் புகார் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய அல் ஜாமி அல் முஸ்னத் அஸ் ஸஹீஹ் அல் முக்தசர் மின் உமூரி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸல்லம் வ ஸுன்னஹி வ அய்யாமிஹி என்ற தன்னுடைய சஹீகுல் புகாரி கிரந்தத்தில் 102வது ஹதீஸாகவும் 3401வது ஹதீஸாகவும் இமாம் புகார் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கிஸ்ஸாவை பதிவு செய்திருக்கிறார்கள். அப்படி என்ன இந்த கிஸ்ஸா நமக்கு சொல்கிறது? இந்த கிஸ்ஸாவில் அல்லாஹ் என்ன சொல்கிறார்? அன்பான நேயர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு முறை தன்னுடைய சமூகத்துக்கு ஒரு உபதேசம், ஒரு பயான் செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த சமூகத்தில் இருந்த ஒரு மனிதன் எழும்பி, மக்களிலே மிக சிறந்த அறிவாளி, அதாவது உலகத்திலேயே சிறந்த அறிவாளி யார் என்று அந்த மனிதன் மூசா அலைஹிஸ்ஸலாமிடத்தில் வினவினார்கள். அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் சிந்தித்தார்கள், எனக்கு தானே தௌராத் வேதம் வழங்கப்பட்டிருக்குது, நான் எனக்கு வகையும் அதாவது இறங்கிக் கொண்டிருக்குது, அப்படி என்று சொன்னால் நான் தானே ஒரு சிறந்த அறிவாளியாக இருக்க முடியும் என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நான் தான் சிறந்த அறிவாளி, அதாவது எல்லோரை விடவும் நான் தான் மிக அறிவாளி என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மனிதனிடத்தில் சொன்னார்கள். இந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு பிடிக்கவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி சொல்லியிருக்க வேண்டும்? அதாவது சிறந்த அறிவுடையவன் அல்லாஹ் என்ற வார்த்தை அவர்கள் பயன்படுத்தியிருக்கணும். ஆனால் அவர்கள் சொன்ன வார்த்தை நான் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள். இப்பொழுது அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு பாடத்தை புகட்டுவதற்காக, ஒரு அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தவறை அவர் உணர்ந்து கொள்வதற்காக ஒரு முயற்சியை, ஒரு விடயத்தை அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லி கொடுக்கிறார். என்ன சொல்கிறார் என்ற, மூசா உங்களை விடவும் ஒரு சிறந்த மனிதன், சிறந்த அறிவாளி ஒருவர் இந்த உலகத்தில் இருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் வியந்து போனார்கள், யார் யா அல்லாஹ்? சொன்னார்கள், இரண்டு கடல்கள் சங்கமிக்கும் இடத்தில் ஒரு மனிதன் இருக்கிறார். அதாவது குர்ஆன் அல்லாஹ் சொல்லும் போது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்கிறார், இரண்டு கடல்கள், வைத கால மூசா லி ஃபதாஹு லா அப்ரஹு ஹத்தா அப்லுக மஜ்மல் பஹ்ரைனி அவ் அம்திய ஹுக்குபா. அல்லாஹ் இந்த வசனத்துடைய ஆரம்பத்தில் இது சொல்கிறார், இரண்டு கடல்கள் சங்கமிக்கும் இடத்தில் என்னுடைய ஒரு அடியான் இருக்கிறார், என்னுடைய ஒரு அபதி இருக்கிறார், என்னுடைய ஒரு அடியான் இருக்கிறார், அவருக்கு நாங்கள் சிறந்த அறிவை, சிறந்த யானத்தை கொடுத்திருக்கிறோம். இப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யா அல்லாஹ், அந்த மனிதனை நான் எவ்வாறு சந்திப்பது, நான் அந்த மனிதனை எவ்வாறு பார்ப்பது, எவ்வாறு சந்திப்பது என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார். அந்த மனிதன் யார்? அதாவது இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள், அவர்கள் தான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். யார் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்? நாம் எல்லோரும் உறிந்த ஒரு மிகப்பெரும் அல்லாஹ்வுடைய ஒரு இறை நேசர். இப்பொழுது அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்கிறார், ஒரு மீனை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். எப்படி? ஒரு மீனை எடுத்து உங்களுடைய பையில் போட்டுக் கொள்ளுங்கள். அந்த மீன் உயிரற்ற மீன் என்பதாக தஃப்ஸீருடைய கிதாபுகளில், அதே போன்று ஹதீஸ் கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இப்பொழுது ஒரு மீனை எடுத்து தன்னுடைய பையுக்குள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நுழைவித்துக் கொள்கிறார்கள். இப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனியாக போகாமல் அவர்களுக்கு ஒரு துணையாக
யூஷபின் நூன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை தோழனாக நண்பனாக ஆக்கிக் கொண்டு இப்பொழுது இருவரும் அந்த பிரயாணத்தை, அதாவது இந்த ஹுதர் அலிஸ்லாத்தை பார்ப்பதற்காக வேண்டி பிரயாணத்தை ஆரம்பம் செய்கிறார்கள். கடலோரமாக இருவரும் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தொலை தூரம் நீண்ட நாட்களாக அவர்கள் பிரயாணம் செய்து கொண்டு போகும் போது அவர்களுக்கு டயர்ட், அதாவது உடம்பில் ஒரு டயர்ட் ஏற்பட்டு அவர்கள் என்ன செய்கிறாங்க என்றா ஒரு கல்லில் தன்னுடைய தலையை வைத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது யூசுப் இப்னு நூன் அவர்கள் பார்க்கிறார்கள், அந்த இடத்தில் அவர்களுடைய பையில் இருந்த மீன் உயிர் பெற்று அந்த மீன் என்ன செய்யுது என்று சொன்னா சுரங்கத்தை போன்று பாதை அமைத்துக் கொண்டு கடலுக்குள் போவதை இந்த யூசுப் இப்னு நூன் நேரடியாக காண்றார். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் உறங்கிக் கொண்டிருக்கிறாரு. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், இந்த மீன் எங்கு இல்லாமல் போகுதோ அந்த இடத்தில் தான் இந்த மனிதனை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிறாரு. அப்ப யூசுப் இப்னு நூன் பார்க்கிறாரு, அந்த பையில் இருந்து மீன் உயிர் பெற்று மீண்டும் கடலுக்குள் நுழைக்கின்ற அந்த காட்சி யூசுப் இப்னு நூன் அவர்கள் பார்க்கிறார்கள். இப்பொழுது விழித்ததற்கு பின்னால் மூசா அலைஹிஸ்ஸலாமும் யூசுப் இப்னு நூனும் மீண்டும் தன்னுடைய பிரயாணத்தை ஆரம்பம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். ஆனா யூசுப் இப்னு நூனுக்கு இந்த கிஸ்ஸாவை, இந்த சம்பவத்தை, நடைபெற்றிருந்த நிகழ்வை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்வதற்கு மறந்துவிட்டது. இப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் யூசுப் இப்னு நூனும் என்ன செய்றாங்க, தன்னுடைய பிரயாணத்தை ஆரம்பம் செய்து கிட்டத்தட்ட ஒரு நாள் பிரயாணம் செஞ்சிட்டாங்க. இப்ப ஒரு நாள் பிரயாணம் செஞ்சுட்டு மறுநாள் மூசா அலைஹிஸ்ஸலாம் தனக்கு பசி ஏற்படும் போது யூசுப் இப்னு நூனை பார்த்து சொல்றாங்க, எனக்கு கடுமையாக பசியாக இருக்குது, ஏதாவது உணவை கொண்டு வந்து தாங்க, எனக்கு பசியாக இருக்குது, ஏதாவது உணவை எனக்கு கொண்டு வந்து தாங்க என்று கேட்ட நேரத்தில் இப்பொழுது தான் யூசுப் இப்னு நூனுக்கு நேற்று நடைபெற்ற, அதாவது அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், ஃபலம்மா பலகா மஜ்மா பைனஹுமா நஸ்யா ஹூதஹுமா ஃபத்தகத ஸபீலஹு ஃபில் பஹ்ரி சர்பா ஃபலம்மா ஜாவத கால லிஃபதாஹு ஆதினா கதானா லக்கத் லகீனா மின் ஸஃபரினா ஹாதா நஸபா. அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், இப்போ இந்த மீனுடைய விஷயத்தை அவங்க மறந்துட்டாங்க. இப்போ மறுநாள் அவர்களுக்கு பசி ஏற்பட்ட போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அதாவது சாப்பாடை கேட்ட நேரத்தில் தான் யூசுப் இப்னு நூனுக்கு இந்த விடயம் யாஃபகம் வருவது. இப்பொழுது யூசுப் இப்னு நூன் சொல்றாரு, நேற்று இப்படி அந்த மீன் உயிர் பெற்று இப்படி கடலுக்குள் நுழைவதை நான் கண்டேன், ஆனா இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லத்தான் இருந்தேன். ஒமா அன்சானிஹு இல்ல ஷேத்தான், அதாவது எனக்கு ஷேத்தான் மறதி ஏற்பட்டுட்டால், ஷேத்தான் எனக்கு இதை சொல்வதற்கு மறதி ஏற்படுத்தி விட்டால், எனக்கு இதை சொல்லக்கூடிய வாய்ப்பு சந்தர்ப்பம் ஏற்படவில்லை என்று யாரு யூசுப் இப்னு நூன் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்றாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, மீண்டும் தன்னுடைய பிரயாணத்தை ஆரம்பம் செய்கிறாங்க. எங்க அந்த மீன் தொலைந்ததோ அந்த இடத்தை தேடி என்ன செய்றாங்க, இரண்டு பேரும் மீண்டும் பிரயாணம் செய்றாங்க. ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்குது, இப்போ அந்த இடத்தை அடைந்தவுடன் இப்போ அங்கு ஒரு மனிதன் முழுமையாக தன்னுடைய உடம்பை போர்வையால் போர்த்தி கொண்டு ஒரு மனிதன் இருப்பதை மூசா அலைஹிஸ்ஸலாம் கண்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சலாம் சொன்னார்கள். அவர்களும் பதில் சொல்லிவிட்டு, மனித சஞ்சாலமி அற்ற இந்த இடத்தில் எனக்கு சலாம் சொல்லக்கூடிய ஒரு மனிதனா? அப்ப அந்த மனிதன் கேட்கிறாரு, நீங்க யாரு? அப்ப அது யாரு? ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட, நீங்க யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் தான் பனு இஸ்ரவேலுக்கு அனுப்பப்பட்ட மூசா. அப்ப அவர் கேட்கிறாரு, நான் தான் மூசா என்று அவர் சொன்னதுடன் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, நீங்களாம் அந்த பனு இஸ்ரவேலுக்கு அனுப்பப்பட்ட மூசா? ஆம், நான் தான், அதாவது பனு இஸ்ரவேலுக்கு அனுப்பப்பட்ட நபி என்று சொல்லி சொல்றாங்க. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் உங்களிடத்திலிருந்து படித்துக் கொள்வதற்காக, அறிவை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி வந்திருக்கிறேன். அப்ப யாரு? அதாவது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அல்லாஹ் எனக்கு சில அறிவுகளை தந்திருக்கிறான், அந்த அறிவை நீங்க அறிய மாட்டீங்க, அதே போல் உங்களுக்கும் சில அறிவுகளை அல்லாஹ் தந்திருக்கிறான், நாலேஜை தந்திருக்கிறான், அந்த நாலேஜ் அந்த அறிவை நான் அறிய மாட்டேன் என்று சொன்னதற்கு பின்னால் அவர்களுக்கு மத்தியில் சில பேச்சுவார்த்தைகள் நடந்ததுக்கு பின்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இல்ல இல்ல, நான் உங்களை பின்தியரணும், நான் உங்களோட வரணும், உங்களிடம் இருந்து நான் அறிவை கற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தோட புறப்படுறாங்க. அப்ப ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நீங்க என்னோட வாரதாக இருந்தா சக்தி பெற மாட்டீங்க, நான் சில வேலைகளை செய்வோம், அதை பார்த்துக்கொண்டு உங்களால் இருக்க முடியாது, நீங்க அதாவது பொறுமையாக இருக்க மாட்டீங்க, என்னோட உங்களுக்கு தொடர்ந்து சஃபர் பிரயாணம் செய்யலாம். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நிச்சயமாக சத்ததின் இன்ஷா அல்லாஹு சாபிரன் வல ஆசில கம்ரா, என்ன முடியுமான அளவுக்கு நீங்க பொறுமையாளராக பெற்றுக்கொள்வீங்க, நான் எந்த உங்களுடைய எந்த ஒரு விஷயத்துக்கும் மாறு செய்ய மாட்டேன், நான் உங்களோட பொறுமையாக வருவேன் என்று சொல்லி யாரு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்றாங்க. அப்ப ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அப்படி என்று சொன்னா என்ன, நீங்க பின்தொடர்றதாக இருந்தால் ஹால ஃபைனி தபஅதனி ஃபலா தஸ்அல்லி, நான் எதை செஞ்சாலும் நீங்க ஒன்றுமே கேட்க கூடாது, செஞ்சாலும் சரி நீங்க என்னிடத்தில் ஏன் எதற்கு என்று சொல்லி ஒரு வார்த்தையை கூட கேட்க கூடாது. அதற்கு பின்னால் மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாமும் தன்னுடைய பிரயாணத்தை ஆரம்பம் செய்கிறாங்க. ஒரு கடலோரம் வந்ததற்கு பின்னால் ஒரு தோணியில் ஒரு போட்ல பிரயாணம் செய்கிறாங்க. இவ பிரயாணம் செஞ்சு கொண்டிருக்கும் போது ஒரு குருவி,
ஒரு பறவை ஒன்று வந்து என்ன செய்யுது என்றால் அந்த தோணிலிருந்து கடலில் தண்ணி தன்னுடைய சொண்டால் தண்ணியை பருகுது. ஒரு அதாவது ஒரு முறை அல்லது இருமுறை பருகி அது தண்ணியை பருகிறதுக்கு பின்னால் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க மூசாவை பார்த்து, மூசா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் இந்த சொண்டு தண்ணி அருந்துச்சே இந்த இரண்டு சொற்றுக்கள் அந்த அளவு தான் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அறிவை தந்திருக்கிறான். இந்த கடல் அளவுக்கு அல்லாஹுடைய அறிவு விசாலமானது, அல்லாஹுடைய அறிவு மிகவும் பெரிது என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். அதற்கு பின்னால் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னாலே ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, அந்த பிரயாணம் செஞ்ச போட்ல தன்னுடைய கையிலிருந்து ஆயுதத்தால கோடாரியால ஒரு பலகையை கலட்டி அந்த அந்த போர்டை என்ன செய்யறாங்க, அந்த அந்த தோணிய அந்த கப்பலை ஒரு ஒரு துளைவை போட்டுடுறாங்க. இதை மூசா அலைஹிஸ்ஸலாம் கண்டவுடன், நீங்க ஏன் இந்த ஏழை மனிதனுக்கு இப்படி ஒரு அநியாயத்தை செய்றீங்க, ஏன் இனி நல் அழகாக இருக்கக்கூடிய போர்டை நீங்க ஓட்டையாக்குறீங்க என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வினவினார்கள். அப்பொழுது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் சொன்னத்தானே, நான் எதை செஞ்சாலும் நீங்க கேள்வி கேட்க கூடாது என்று சொல்லி. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எனக்கு மறந்துட்டு என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் இனி இன்னும் எதுவுமே கேட்க மாட்டேன், நான் உங்களோட மீண்டும் பிரயாணம் செய்கிறேன், பிமா நசீது, எனக்கு மறதி ஏற்பட்டுட்டு நான் தெரியாம இந்த கேள்வியை கேட்டுட்டேன் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. மீண்டும் இரண்டு பேரும் ஒரு ஊருக்கு போய் அந்த போட்ல இறங்கினதற்கு பின்னால் அங்கு ஒரு குழந்தை விளையாடி கொண்டிருக்குது. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அந்த குழந்தையுடைய தலையை என்ன செய்யறாங்க, நெருக்கி கொலை செய்யறாங்க. அந்த குழந்தையை கொலை செஞ்சுட்டாங்க. இதை பார்த்தவுடன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு கோப மாத்திரம், ஏன் சும்மா இருந்த கொலையை இவர் கொலை செஞ்சுட்டாருன்னு சொல்லி இவர் மீண்டும் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க, நீங்க ஏன் கொலை செஞ்சீங்க. இதெல்லாம் குர்ஆன்ல சொல்கிறான், அந்த குழந்தையை கொலை செஞ்சுட்டாங்க. அதாவது பரிசுத்தமான ஒரு ஜீவனை கொண்டு விட்டீர்களே, எந்த காரணமும் இல்லாமல் தகுந்த காரணம் இல்லாமல் இந்த குழந்தையை கொண்டுட்டீங்களே என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னவுடன் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கால அலம் அகுல்லக இன்னக லன் தஸ்ததீஅ மஅய ஸபரா, நிச்சயமாக நீங்க என்னுடன் பொறுமையாக இருக்க இயலாது, உங்களோட என்னோட பொறுமையாக வர முடியாது, நான் இதை செஞ்சாலும் நீங்க கேள்வி கேட்கறீங்க. அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, கால இன்சால்து கன் ஷேஇம் பஅதஹு ஃபலா துஸாஹிபினி, அதாவது இதற்கு புறம் என்றா நான் எந்த ஒன்றையும் நான் உங்களிடத்துல கேட்க மாட்டேன், நீ என்னுடைய ஒரு தோழனாக வைத்துக் கொள்ள, அதாவது இதற்கு பின்னால் நான் ஏதாவது உங்கள்கிட்ட கேட்டேன்னு சொன்னா ஃபலா துஸாஹிபினி, என்ன தோழனாக வச்சுக்கொள்ளவான என்ன அனுப்பிடுங்க. இப்ப என்ன செய்யறாங்க, ஒரு அந்த ஊருக்குள்ள நடமாறிக்கொண்டிருக்கும் போது சரியான பசி, ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் பசி. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஊர் மக்கள் கிட்ட சாப்பாடு கேட்டாங்க, அந்த ஊர்வாசிகள் சாப்பாடு கொடுக்க மறுத்துட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் சாப்பாடு கொடுக்கல. இப்ப அந்த ஊர்ல ஒரு செவரு அதாவது விழுவதற்கு இருக்கும் போது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அந்த செவரை பிடித்து அந்த செவரு விழாமல் ஒரு தடுப்பை ஏற்படுத்தினார்கள். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இதற்கு ஒரு கூலியை நீங்க கேட்டுக்கொள்ளலாமே, எங்களுக்கு சாப்பாடும் தரல, நீங்க அவர்களுக்கு ஹெல்ப் செய்ய போறீங்களா என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்டவுடன் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், கால ஹாதா ஃபிராகு பைனி வ பைனி ஸௌனபியுக பிதஅவீலி மா லம் தஸ்தி அலைஹி ஸபரா, அதாவது எனக்கும் உங்களுக்கும் பிரியிற நேரம் வந்துட்டு, இதற்கு பின்னால் என்றால் நீங்க என்னோட சஃபர் பிரயாணம் செய்யவே இயலாது, நீங்க ரொம்ப கேள்வி கேட்கிறீங்க, நான் கேள்வி கேட்கவானம் என்று சொன்னாலும் ஒவ்வொன்றுக்கும் ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்கிறீங்க, அதனால நீங்க எதோடு என்ன பிரிஞ்சிடுங்க என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாத்து அதோடு அவங்க என்ன செய்யறாங்க, பிரித்து விடுறாங்க. ஆனால் அனுப்புவதற்கு முன்னால் நான் ஏன் இப்படி செய்தேன் என்ற காரணத்தையும் அவர்கள் சொல்கிறார்கள். அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறார்கள், நான் ஏன் கப்பலை உடைத்தேன் என்று சொன்னால் அம்ம சஃபீனது ஃபகானத் லிமசாகீன யஅமலூன ஃபில் பஹர் ஃபஅரத்து அன் அஈபஹா, அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இந்த கப்பலில் நல்ல கப்பல்களில் மக்கள் போகும்போது பக்கத்தூரில் ஒரு மோசமான அரசன் இருக்கிறான், நல்லாக இருக்கக்கூடிய தோணிகளை கப்பல்களை அவன் சூறையாடி விடுகிறான், அவைகளை அவன் எடுத்து விடுகிறான், அதனால் தான் இந்த கப்பலில் ஒரு துளையை போட்டு இந்த ஏழைக்கு நான் உதவி செஞ்சேன், அவனுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சு கொடுத்தேன், இல்லை என்று சொன்னா இந்த ஏழையுடைய கப்பலை அந்த கொடுங்கோல் அரசன் கைப்பட்டிருப்பான் என்று சொல்றாங்க. ரெண்டாவது, நான் ஏன் அந்த குழந்தையை கொலை செஞ்சேன்டா, இந்த குழந்தையுடைய உம்மா வாப்பாவும் அம்மல் குலாம் அபவாகு முஃமினேனி ஃபஹஷீனா, அவர்கள் இருவரும் அதாவது நல்ல பெற்றோர்கள், எனக்கு பயம் ஏற்பட்டு விட்டது, இவன் என்ன செஞ்சிடுவான், பெரிதாகி இந்த உம்மா வாப்பாவை குஃபுர்ல கொண்டு போய் சேர்த்துருவான், பெரிய ஒரு அநியாயக்காரன் ஆகிடுவான்
என்ற அதை அல்லாஹ் எனக்கு காண்பித்தால் அதனால் தான் அந்த குழந்தையை கொன்று விட்டேன். ஆனாலும் அந்த பெற்றோர்களுக்கு அல்லாஹ் வேறு சில அன்புள்ள இரக்கமுள்ள குழந்தைகளை அந்த பெற்றோர்களுக்கு கொடுத்தால் என்றும் அந்த குழந்தையை கொன்றதற்குரிய காரணத்தையும் சொல்றாங்க. மூணாவது, நான் ஏன் அந்த சுவரை நான் தடுத்து நிறுத்தினேன் என்றால், அந்த ஊரில் இருக்கக்கூடிய அதாவது அந்த குழந்தைகளுக்கென்று ஒரு வாப்ப ஒரு புதையலை வச்சுட்டு போயிருக்கிறாரு. அந்த வாப்ப சாலிஹான மனிதன், ஒருவேளை அந்த சுவர் கீழே விழுந்திருந்தா அந்த புதையல் வெளிப்பட்டிருக்கும். அதனால அந்த புதையலை திருடர்கள் மற்றவர்கள் எடுத்திருப்பாங்க. அதனால் தான் அந்த சுவர் விழாமல் அந்த சுவரை நான் பாதுகாத்தேன் என்று ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள். பண்பார நேயர்களே, அல்லாஹ்வினர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்கள் தன்னுடைய பையுக்குள் சுமந்து சென்ற மீனுடைய கிஸ்ஸா இதுதான். அப்ப இந்த சம்பவத்தினூடாக அல்லாஹ் எதை நமக்கு கற்றுத்தருகிறார் என்று சொன்னால், எப்பொழுதும் எந்த ஒரு விடயத்திலையும் நான் என்ற மமதை வந்துவிடக் கூடாது. என்னால் முடியும், எனக்கு தான் எல்லாமே தெரியும், என்னால் எல்லாமே முடியும் என்ற, எனக்கு தான் எல்லாமே தெரியும் என்ற அந்த சிந்தனை, மோசமான தன்மை நம்மிடத்தில் ஒருபோதும் வந்துவிடக் கூடாது. எதை எடுத்தாலும் என்னை விடவும் இன்னொருவன் இருக்கிறான், என்னை விடவும் மிக அறிவாற்றுள்ள ஒருவனை அல்லாஹ் வைத்திருப்பான் என்ற சிந்தனை, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் எப்பொழுதுமே சிறியவன் என்ற எண்ணத்தோடு நாங்கள் வாழ வேண்டும் என்ற விடயத்தையும் அல்லாஹ் நமக்கு கற்று தந்திருக்கிறான். அதே போன்று இரண்டாவது, அல்லாஹ் இந்த சம்பவத்தினூடாக நமக்கு கற்றுத்தருகின்ற விடயம், ஒரு ஆசிரியரும் ஒரு மாணவனும் எப்படி நடந்து கொள்ளணும், ஒரு ஆசானுக்கும் ஒரு ஒரு மாணவனுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு என்ன என்ற விடயத்தையும் இந்த சம்பவத்தின் ஊடாக அல்லாஹ் நமக்கு கற்று தந்திருக்கிறார். எல்லாத்தை விடவும் மிக முக்கியமான ஒரு விடயம், நல்ல பிள்ளைகளை நாங்கள் உருவாக்கும் போது அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் விட்டுவிட்டு போகும் செல்வங்கள், நாங்கள் விட்டுவிட்டு செல்லும் எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் நிச்சயமாக அதை பாதுகாப்பான், அதை அல்லாஹ் ஒருபோதும் வீணாக்க மாட்டான் என்ற இந்த சம்பவங்களை, இந்த சம்பவத்தின் ஊடாக அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகிறான். அன்பான நேயர்களே, அல்லாஹ்வினர்களே, இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நாணய நற்சிந்தனை ஊடாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் அவர்களுக்கு முஜிசாவாக கொடுத்த பாம்பை பற்றி நாளைய தினம் பார்ப்போம். வஆஹிரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.